உங்கள் வீட்டு பிள்ளை என்ஆர் இளங்கோ. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் வாதாடும் மூத்த வழக்கறிஞர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க போராடும் போராளி. உங்கள் தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளை என்ஆர் இளங்கோ. ஏழை எளியவர்களின் இலவச வழக்கறிஞர் உங்கள் என்ஆர் இளங்கோ. தன்மானம் காக்கும் கழகம் நம் தாழ்வினை போக்கும் கழகம், அண்ணாவின் கொள்கை என்னாலும் வாழ அயராதுடைக்கும் கழகம், நம் திராவிடம் நேற்ற கழகம், நம் திராவிடம் நேற்ற கழகம், தன்மானம் காக்கும் கழகம். நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களை ஆதரித்து, இந்த சீனியர் அட்வொகேட்டுக்கு என்ன தகுதி என்றால், இந்தியாவில் எந்த கோர்ட்டிலும் போய் நின்று வாதாடலாம், எந்த கோர்ட்டிலும். அதை விட பெருமை என்னவென்றால், சுப்ரீம் கோர்ட்டில் நேராக வாதாடலாம். இப்போ மாட்டிக்கிச்சு பாருங்க, நீங்க டெல்லிக்கும் போலாம், எம்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போலாம், பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கும், களைவெட்ட மாதிரி இருக்கும். அரக்கோணம் முதலிலே வெல்லட்டும், காரணம் மொழிக்கு முதல் ஆதான் போடுவார்கள். எனவே அரக்கோணம் முதலாக இருக்க வேண்டும். வெற்றி வீரராக நம்முடைய இளங்கோவை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள், மறந்து விடாதீர்கள். உதயசூரியன், உதயசூரியன். திட்டங்கள் அன்றாடம் தந்தாரு நம்ம கலைஞரு, பாடுபாடும் மக்களுக்கு நிலம் கொடுத்தார், பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் முட்டை கொடுத்தார், வேதனையில் வாடுவாக்கு வேலை கொடுத்தார், ஏழை என்ற வார்த்தைக்கு விடை கொடுத்தார். எங்க தலைவா சங்க தலைவா, எப்போதும் ஜெயிப்போம் சங்க தலைவா, வந்தாரு சொன்னாரு செஞ்சாரு வேறாரு நம்ம கலைஞர். சோலிங்க தொகுதியில் 1967 சட்டமன்ற உறுப்பினராக தொண்டாற்றியவர் ஆர் என் அரங்கநாதன்.
பொதுமக்கள் இவரை அன்புடன் ஆர்என்ஆர் என்று அழைத்தனர். பேரறிஞர் அண்ணா கலைஞரால் அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் ஆர்என்ஆர். அவரின் இளைய மகன்தான் என்ஆர் இளங்கோ. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர். உங்கள் ஊர் உங்கள் மண்ணின் மைந்தன் என்ஆர் இளங்கோ. கலைஞரின் செல்லப்பிள்ளை தளபதியின் அன்பு தம்பி என்ஆர் இளங்கோ. நீதி காத்திடும் கழகம், நீதி காத்திடும் கழகம், பகை நீங்க வாழ்ந்திடும் கழகம். நீதி காத்திடும் கழகம், பகை நீங்க வாழ்ந்திடும் கழகம். ஜாதி பேதமற்ற கழகம், இனச்சதியை வென்றிடும் கழகம். ஜாதி பேதமற்ற கழகம், இனச்சதியை வென்றிடும் கழகம். ஜாதி பேதமற்ற கழகம், இனச்சதியை வென்றிடும் கழகம். சூதுவாதுகளையே, சூதுவாதுகளை, சூதுவாதுகளை மோதி வீழ்த்திட சூழுரைத்திடும் கழகம். நம் திராவிடம் நேற்ற கழகம், நம் திராவிடம் நேற்ற கழகம். தன்மானம் காக்கும் கழகம். ஆதரவு கேட்க வந்திருக்கிறோம், உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். நம்முடைய வேட்பாளர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறோம். உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ தேர்தலுக்காக மாத்திரம் வந்து போகக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. உங்களுக்கே தெரியும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் நாட்டை பற்றி மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த உரிமையோடு அந்த உணர்வோடு வந்திருக்கிறோம். ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் வருவார், தேர்தல் நேரத்திலே மாத்திரம்தான் மக்களை சந்திக்க வருவார். அப்படியே வந்தாலும் இப்ப நாங்க வந்திருக்கிறோமே அது போல வருவாரா? வரமாட்டார். எப்படி வருவார்? ஹெலிகாப்டர்ல வருவார். ஆனா மேலே பறக்கிற ஹெலிகாப்டருக்கு, மேலே பறக்கிற அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கீழே பாதுகாப்பு. அம்மா ஹெலிகாப்டர் மேல பறக்குது, ஓவர். இந்த ஊரை தாண்டியாச்சு, ஓவர். இந்த வழியா வந்துகிட்டு இருக்கு, ஓவர், ஓவர், ஓவர். இந்த தேர்தலோட இந்த ஆட்சிக்கு ஓவர், ஓவர், ஓவர். உங்களுக்காக உழைக்கக்கூடிய, உங்களுக்காக பாதாடக்கூடிய, உங்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய உங்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒழிக்க இருக்கிறார்கள். ஆகவே அவரை வேட்பாளராக தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்படி உங்களால் அவர் மாபெரும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்களும் தான் துணை நிற்க வேண்டும். அரக்கோணம் தொகுதியில் தொழில் வளம் பெருகிட, ராணிப்பேட்டையில் மூடப்பட்ட ஆலைகள் திறந்திட, பாலாற்றில் நீர்வளம் பாய்ந்தோட, அரக்கோணம் காட்பாடி திருத்தணிக்கு கூடுதல் ரயில் சேவை கிடைத்திட, நமது ஊர் ரயில் நிலையங்கள் மேம்பட்டிட, உழைத்திடும் என்ஆர் இளங்கோவுக்கு வெற்றி தேடி தருவோம் உதயசூரியனுக்கு. மூர்த்தி மறைந்த காரணத்தாலும் ஒரு இழப்பு, அரங்கநாதன் மறைந்த அந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த இடம் உங்களுடைய வேட்பாளராக இருக்கிற என்ஆர் இளங்கோ அவர்கள் அந்த பணிய ஆற்ற வந்திருப்பதற்காக நான் பாராட்டுகிறேன். அம்மையார் ஏற்கனவே 91வது ஆண்டிலிருந்து 96வது ஆண்டு வரைக்கும் 2 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தார். அவர் அப்படி முதலமைச்சராக இருந்தபோது அவர் சொன்னார், 40 கட்டங்கள் இருந்தார். நான்
அமைச்சர் என்ற முறையில் வாழ்ந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. அடையாளத்துக்கு ஒரு ரூபாய் நாகூர்மன் நம்ம ஒரு ரூபாய் பெரிய தியாகம் தான். ஏன்னா அண்ணாவே சம்பளம் வாங்குறாரு, கலைஞர் வாங்குறாரு, நான் வாங்கினேன், இந்த வாங்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதம் ஒரு ரூபாய் வருஷத்துக்கு எவ்வளவு பதினெட்டு 5 வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் 60 ரூபாய். அந்த வருஷ கணக்கில் 5 வருஷம் கழிச்ச கணக்கு பார்த்தா 66 கோடி ரூபாய் அவங்களுக்கு. அரக்கோணம் தொகுதியில் மத்திய அரசின் கல்வி நிறுவனம், எல்லோருக்கும் சுத்தமான குடிநீர், குண்டு குழியற்ற சாலைகள், சிறப்பு வசதிகளுடன் கூடிய மருத்துவமனைகள் உருவாகிட, சமூக நீதி திளைத்திட, எல்லோருக்கும் சமூக நீதி நிலைத்திட, உதயசூரியன் வென்றிட வேண்டும், உண்மை நிலைநாட்டப்பட வேண்டும். மக்களுக்கு நிலம் கொடுத்தால், பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் முட்டை கொடுத்தால், வேதனையில் வாடுவாக்கு வேலை கொடுத்தால், ஏழை என்ற வார்த்தைக்கு விடை கொடுத்தால், எங்க தலைவா சங்க தலைவா எப்போதும் ஜெயிப்போம், சங்க தலைவா வந்தாரு சொன்னாரு செஞ்சாரு வேறாரு நம்ம கலைஞரு. எனக்கு இந்த ஒரு மிக கிடைக்கதற்கு அரிய ஒரு வாய்ப்பினை கொடுத்து என்னை உங்கள் முன்னால் ஒரு வேட்பாளராக நிற்க வைக்கும் வைத்திருக்கும் தானே தலைவருக்கும், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டதை போல பெண்களுக்கு மத்திய அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடை வழங்கிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும், மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனத்திலே தாழ்த்தப்பட்டோருக்கான ஒதுக்கீடை பெற்றுத் தருவது என்பது குறித்த சமூக நீதியை ஒட்டிய அனைத்து அடிப்படை புயல் ஏற்படும் என்பதில் அச்சரிப்பில்லை, ஐயமும் இல்லை. எனவே இந்த 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வேண்டும் என்றால் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய உறவினர்கள், உற்றார், நண்பர் பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த கொள்கைகளை பரப்பி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதனுடைய தோழமை கட்சிகள் இந்த 40 தொகுதிகளிலும் வெல்ல வேண்டிய அவசியத்தை உணர்த்தி அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு செய்தி, உங்கள் வேட்பாளர் என்ஆர் இளங்கோ அல்ல, உங்களுடைய வேட்பாளர் உதயசூரியன், உங்களுடைய வேட்பாளர் டாக்டர் கலைஞர், உங்களுடைய வேட்பாளர் அன்பு தளபதி. எனவே உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் அவர்களுக்கு சென்று அடையும் என்பதையும், நீங்கள் அளிக்கக்கூடிய வெற்றி கனியை அவர்களுடைய பாதங்களிலே சமர்ப்பிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தருமாறு கேட்டு வணங்குகிறேன். நன்றி. ஆதரவு தாரீர் உதயசூரியனுக்கு, அரவணைப்பீர் உங்கள் வேட்பாளர் என்ஆர் இளங்கோ, மரவாதீர் உங்கள் சின்னம் உதயசூரியன், உங்கள் வேட்பாளர் என்ஆர் இளங்கோ.